Pelarayo Roya. Vai pela raja. Puso எப்படியோ மின்னல் மாதிரி பாஞ்சி ஒரு ஓசிக்கல.
இல்லை என்னன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டருந்து ஓசிக்கல எடுத்திருந்தான்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஏன்னா மாமனார் காலிங், மாமே ஃப்ரீ ஃபயரில் டான்ஸிங் ரோஸ் அவுட் ஆஃப் ஃபார்மே. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் விளையாட வந்திருக்காங்களா டான்ஸிங் ரோஸ், அதனால அவன் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கான். ஃபார்மில் இருக்கவங்க யார், ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்க கிட்டேருந்து ஓசிக்கல தந்தா கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். இதே ஃபார்மில் இருக்க டான்ஸிங் ரோஸ் கிட்ட மட்டும்தான் நான் ஓசிக்கல தந்தானா வச்சுக்கோங்களேன், அப்படியே வெறுப்பத்தியே சாவச்சிருப்பேன். நான் எனிமீஸ் வாங்கிக்கோ, தீயும் மின்னல் அடிக்க தூராவல்லி வெடிக்க, எனிமே போட வந்தானே மின்னல் முரளி. இந்த மேட்ச ஜெயிக்க மின்னல் முரளி வந்துட்டான்டா. சூரிய பாயங்க ரெண்டு பேரு பாயிரே, வேணாம்பா வேணாம்பா. இப்போ எனிமீஸ் அப்படியே ஜோடியா நில்லுங்க, நான் ஒரு கிரனேட்டை உருட்டி விட்டுறேன். ஏய் ஜோடியா தானே நிக்க சொன்னேன், ஏய் யார்கிட்ட அடிக்க வருதுங்க, அந்த பொம்பளை அடிக்க வருதுங்க. ஏய் அப்ப அடிக்க கூடாதம்மா. ஆமா அப்ப அடிக்க கூடாதம்மா. ஜோடியா தானே நிக்க சொன்னேன், ஒரு கிரனேட் போட்டு முச்சிருப்பல, பிங்கு வேற எக்குதுங்க. எட்டகாது அட போக, இப்போதான் 300 400 தான் போவோம், இங்க யாரனா இல்லையா நான் போஸ்ட் பண்ண போறேன். ஓகே ஓனம் தெரியற மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்தாச்சு. மின்னல் வேகத்துல ஓசிக்கல் எடுக்கிறதுக்காக மின்னல் முரளின்னு பேர் வச்சேன், குடுக்கறதுக்கு ஓசிக்கல் அசால்ட்டா எடுக்கிறாங்க. எப்பா சூப்பு கிடைக்கும் சூப்பர் ஹீரோ உன விட மாட்டான், அந்த கில் எனக்கு தான் சொந்தம். இந்த பாருங்க ஆல்ரெடி என்கிட்ட இருந்து ஓசிக்கல் எடுத்துட்டீங்க, இதெல்லாம் சட்டப்படி தப்பு, அதனால அந்த கில் ரெண்டு கில்லும் எனக்கு கொடுத்துருங்க. ஓகேவா எனிமி டீசெண்டா அடிவாங்க மின்னல் முரளி கிட்ட, இந்த வாங்கிக்கோ போடு தட்டி தூக்கிட்டல ஓசிக்கல. ஐயோ பேண்ட்டு கீஞ்சிச்சு, என்னடாது இன்னும் ரொம்ப டைட்டாக பேண்ட் போடணும்னா அதான் அந்த பேண்ட்டு கீஞ்சிச்சு. சரி ஓகே அதை கொடுக்க, நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ, இந்த ரவுண்ட்லேயே மேட்ச்சை முடிச்சிடணும். அவனுங்களை ரெண்டு ரவுண்டு ஜெயிக்க வச்சதே நம்ம ஒரு டுபாகுரு சூப்பர் ஹீரோன்னு காட்டுது. ஓகேவா நம்ம சூப்பர் சூப்பர் ஹீரோ, அதனால இந்த ரவுண்டில் நம்ம ஜெயிச்சே ஆகணும். 3-3 விட்டாலே நம்மளுக்கு அசிங்கமாக போயிடும். ஓகேவா நம்ம நார்மல் பர்சன் கிடையாது, நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹீரோனால ஒரு ரவுண்டு முன்னாடியே நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகேவா ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு சொல்லலாம், ஆனால் ஜெயிக்கணுமே. எங்க எங்க என்னோட மின்னல் சென்ஸ் வந்து எனிமி அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க, அதனால இந்த மின்னல் முரளியோட வேகத்தை பார்க்க போறீங்கடா. இன்னொரு மாதிரி வேகத்தை பார்த்தீங்களா எனிமி, பார்த்தியா என்னோட வேகம், இப்போ நான் உனக்கு ஆக்க போகிறேன் சோகம் போடு மச்சா. நான் சொன்ன மாதிரி அவன் ஆக்கிட்டு நான் சோகம், இந்த வாங்கிக்கோ. திஸ் இஸ் கால் டிராகன் மங்கி ஸ்டைல். அங்க பார்த்தியா அவரே, இந்த வாங்கிக்கோ கிரனேடு, நான் கிரனேட போட்டனா 1 கிலோமீட்டர் தாண்டி விழுண்டா. தம்பி நட்டுக்கோ, பார்த்தமே தம்பி கிரனேட்லயே நட்டுக்கோ, நான் கிட்ட வந்தானா நீ தாங்க மாட்டேன். என்னங்க 100 டேமேஜ் தான் போகுது, 2 கிரனேட் எங்க அந்த பெட்டுங்க. ஏய் கிரீனா ஏன்டா ஓசியில குத்திங்க அந்த பெட்டை, உயிரை வாங்குறானுங்கடா. ஒரு கிரனேட் போட்டாலும் சாவே மாட்டானுங்க, அந்த பெட்டை வச்சு தப்பிச்சிடுறானுங்க. ஃபிளாஷ் பாம் போடுறவா, ஃபிளாஷ் பாம் வந்துட்டா, மின்னல் முரளி வந்துட்டா, போடு போடு. ஏப்பா சூப்பு குடிக்கும் சூப்பர் ஹீரோ, ஏப்பா இப்படி போட்ட, ஏப்பா என்கிட்ட ஓசியில் தாட விட மாதிரி சூப்பர் ஹீரோ தானே, ஒரு சூப்பர் ஹீரோ இன்னொரு சூப்பர் ஹீரோ கிட்ட ஓசியில் எடுக்கலாமா, தப்பு இல்லை. அட போக மின்னல் முரளின் பேர் வச்சு மின்னல் மாதிரி நம்ம கிட்ட தான் ஓசிக்கல் எடுக்கிறாங்க, ரொம்ப மனசு கஷ்டமாகுது. என்ன பண்றது, களி முட்டிடுது. சரி ஓகே சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை, சீ யூ.